குஜராத் அணிக்கு எதிரான குவாலிஃபயர் போட்டியில ஜடேஜாவுடைய ஆட்டத்தை மதிப்புமிக்க வீரர் அதாவது அப்ஸ்டாக் வேல்யூபிள் அசட் என்ற விருதை கைப்பற்றியிருக்காரு. இதையடுத்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கிண்டல் செய்யற வகையில ஜடேஜா பதிவிட்டிருக்க ஒரு ட்வீட் சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் மத்தியில அதிகமா பகிரப்பட்டு வருது. ஐபிஎல் தொடருடைய பிளே ஆஃப் போட்டி நேத்தி தொடங்குச்சு. இதுல குவாலிஃபயர் 1 போட்டியில குஜராத் அணி 15 ரன்கள் வித்தியாசத்துல சென்னை அணி கிட்ட தோத்து போயிருக்காங்க. இதன் மூலயமா சென்னை அணி இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்கு. 10வது முறையா சென்னை அணி இறுதி போட்டிக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. முதல்ல பேட்டிங் ஆடின சென்னை அணி 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 172 ரன்கள் சேர்த்த நிலையில குஜராத் அணி 20 ஓவர்களில் 157 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி தோல்வியடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில சிறப்பா ஆடி அரைசதம் விளாசன ருத்ராஜ் கெய்க்வாட் ஆட்ட நாயகன் விருதை வாங்கியிருக்காரு. அதே போல பேட்டிங்ல 16 பந்துகள்ல 22 ரன்களும் பந்து வீச்சுல 4 ஓவர்கள்ல 18 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றின ஜடேஜாவை அப்ஸ்டாக் வேல்யூபிள் பிளேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஷனாக்கா மற்றும் டேவிட் மில்லர் 2 பேருடைய விக்கெட்டை வீழ்த்தி குஜராத் அணிக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தினாரு ஜடேஜா. இதன் காரணமா தான் ஜடேஜாவுக்கு போட்டியுடைய வேல்யூபிள் பிளேயர் அப்படின்ற விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது வாங்கினதுக்கு பிறகு ஜடேஜா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல கிண்டலா ஒரு ட்வீட்டை வந்து பதிவிட்டிருக்காரு. அதுல அப்ஸ்டாக்கு தெரியுது ஆனா சில ரசிகர்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஜடேஜா ஒரு ட்வீட்டை பதிவிட்டிருக்காரு. இது ரசிகர்கள் மத்தியில சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு வருது. சரி, ஏன் இவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நடப்பு ஐபிஎல் தொடர்ல ஒவ்வொரு முறையும் ஜடேஜா பேட்டிங் செய்ய களமிறங்குறப்பெல்லாம் தோனியுடைய பேட்டிங்கை பார்க்கறதுக்கு ஜடேஜாவை அவுட் ஆகணும் சொல்லி பல ரசிகர்கள் கூச்சலிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜடேஜா ஆட்டமிழந்ததும் விண்ண எட்டு அளவுக்கு கரகோஷங்கள் எழுப்பி தோனியுடைய வருகையை வந்து கொண்டாடி தீர்த்தாங்க. இதனால சோகமடைஞ்ச ஜடேஜா தோனி பேட்டிங் ஆட வரணும்னு என்ன அவுட் ஆக சொல்றாங்க ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ஜடேஜா தன்கிட்ட சொன்னதா அண்மையில தீபக் சார் சொல்லி இருந்தாரு. இந்த நிலையில ரசிகர்களை கிண்டல் செய்யற வகையில ஜடேஜா ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்காரு. சோ இந்த பதிவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம திஸ் இஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.